நமது ஒன்பதாவது நிறுத்தம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இது பிரதமர் அலுவலகத்திற்கான குறிப்பானாகும். 1959 இந்த நகர மண்டபத்தில் பிரதமர் லீ குவான் யூ சுயாட்சியை அறிவித்த போது அவர் ஒரு இளம் தேசத்தின் கவனத்தை ஈர்த்தார். அவர் 1959 முதல் 1971 வரை இந்த பதவியை வகித்தார். அவர் அலுவலகத்தின் முதல் நாள் காலை 8 மணிக்கு அலுவலகங்கள் மற்றும் கட்டடத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தொடங்கியது அவரை சுற்றியுள்ள அனைவருக்கும் உத்வேகம் அளித்தது. திரு லீ பின்னர் ஒரு முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அங்கு மலாயா கூட்டமைப்பின் பிரதம மந்திரி துங்கு அப்துல் ரஹ்மானை சந்திப்பதற்கான தனது விருப்பத்தை அறிவித்தார்.